Hello guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா உங்களுக்கு நான் வந்து குச்சிக்கிழங்கு காடு பார்க்கட்ட போறேன். குச்சிக்கிழங்கு காடு எப்படி இருக்கும்? அதனுடைய இம்பார்ட்டன்ஸ்லாம் என்ன? அதுல என்னென்னலாம் நம்ம பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பார்க்கலாம். இதுதான் குச்சிக்கிழங்கு காடு. இப்படி தான் குச்சிக்கிழங்கு செடி இருக்கும். குச்சிக்கிழங்குன்னா நம்ம மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம். குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஒரு போட்டு ஒரு சிக்ஸ் மந்த் அந்த மாதிரி, சிக்ஸ் மந்த் ஆகாது, ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ்ல வந்து இந்த மாதிரி பெருசா வளர்ந்துரும். இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் காய ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிற போது இவங்க என்ன பண்ணிருவாங்க அப்படின்னா இது புடுங்கிருவாங்க. இது பாருங்க, இதுதான் அடியில் இருக்கிறது. இதை புடுங்கினாதான் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அடியில் வந்து கிழங்கு இருக்கும். ஓகேவா? அந்த கிழங்கு தான் நம்ம வந்து சாப்பிடுவோம். இந்த செடி, இந்த தலையெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த தலையெல்லாம் வந்து ஆட்டுக்கு போட்டுருவாங்க. ஆடு வந்து சூப்பரா சாப்பிட்றோம். இது ஆட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் அதனுடைய ஃபுட்டுனா இது, இந்த குச்சிக்கிழங்கு தலை. இது காய வச்சு போட்டா முறுக்கு மாதிரி அது வந்து டேஸ்டா ஜாலியா சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் இந்த குச்சி இருக்குல்ல, இந்த குச்சி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி காய வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, தண்ணி காய வைக்கிறதுக்கு மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. அந்த குச்சி வேஸ்ட் கிடையாது. அதாவது வந்து நம்ம தண்ணி காய வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா காய வச்சு போட்டோம்னா ரெண்டு குச்சி வச்சா போதும், தண்ணி நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம கீழே கிழங்குக்கு வரலாம். இதுல பூவெல்லாம் எதுவும் பூக்காது, ஏன்னா அடியில கிழங்கு இருக்கிறதுனால மேல பூவெல்லாம் எதுவும் பூக்காது. நார்மலா இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிழங்கு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த கிழங்கு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நார் சத்து நமக்கு கிடைக்கும். இதை வேக வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நிறைய நமக்கு வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. பேபிஸ்க்கெல்லாம் வந்து நரம்பு வளர்ச்சி எல்லாம் வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வெயிட்டை ஏத்தணும் அப்படின்னா இது வந்து இது சாப்பிட்டா நல்லது. அதுவும் இல்லாம நம்மளுடைய சிவப்பணுக்களை வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பண்ணி நமக்கு தரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த கிழங்கோட பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் இருக்கு. கிழங்கு நம்ம எப்படியெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த கிழங்கு வந்து என்ன பண்ணாலும் அந்த ப்ரௌன் கலர்ல இருக்கும். அது வந்து என்ன பண்ணனா, அந்த தோல் சீவிட்டு வேக வச்சு சாப்பிடலாம். நம்ம வந்து இட்லி சட்டிலேயோ இல்ல குக்கர்லயோ வச்சோம்னா விசில் விட்டு நம்ம வேக வச்சு சாப்பிடலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா மாவாட்டி கிழங்கை வந்து கட் பண்ணி மிக்சியில போட்டு அரைச்சோ இல்ல கிரைண்டர்ல போட்டு அரைச்சோ மாவாட்டி தோசை ஊத்தி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க நிறைய பேர் வாங்கி கடையில வாங்கி சாப்பிட்டுப்பீங்க, சிப்ஸ், ரவுண்ட் ரவுண்டான சிப்ஸா இருக்கும். அது இதுல இருந்தா தயாரிக்கிறாங்க, இந்த கிழங்குல இருந்தா தயாரிக்கிறாங்க அந்த 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 சிப்ஸ், அது சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா குச்சிக்கிழங்கு போண்டா செய்வாங்க, குச்சிக்கிழங்கு பணியாரம் செய்வாங்க, குச்சிக்கிழங்கு மாவு ஆட்டி பணியாரம் சுடுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல வந்து இந்த கிழங்கை வந்து வேக வச்சு நம்ம மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நம்ம வணக்கி சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா வந்து நம்ம இதை ட்ரை பண்ணி சாப்பிடலாம். இதனுடைய இது வந்து நம்ம ஹெல்த்தி ஃபுட்டு. இது எல்லா டைம்லயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது கூட சீசன் இருக்கு. இந்த மாதிரி இந்த மழை அதிகமா பெய்யாத காலத்துல, வெயில் அதிகமா இருக்க காலத்துல, அந்த மாதிரி இருக்கப்பையும் இது வந்து கிடைக்கும். மலைவாழ் மக்கள்லாம் இதெல்லாம் இதை நம்பிதான் இருக்காங்க. இந்த கிழங்கு வகைகளை தான் நம்பி இருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் தான் வந்து இந்த தண்ணி அதிகமா தேவைப்படாது இதுக்கு. அதனால இதெல்லாம் வந்து மலையிலலாம் வந்து அதிகமா இவங்க வெள்ளாம வச்சு இதை சாப்பிடுவாங்க. குச்சிக்கிழங்கு வந்து ரொம்ப நல்லது நமக்கு உடம்புக்கு, வெயிட் வந்து அதிகரிக்கிறதுக்கு. இதுக்கு நிறைய வந்து நமக்கு வந்து கார்போஹைட்ரேட் எல்லாம் இருக்கு இதுல. அதனால நமக்கு வந்து உடம்ப வந்து பருமன் பண்ணணும், நம்ம குண்டாகணும் அப்படிங்கறதுக்கு இது யூஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு நான் வீடியோல காட்டணும்னு நினைச்சேன். குச்சிக்கிழங்கு காடு இது நம்ம வீட்டு பக்கத்துலதான் இருக்கு. இந்த மாதிரி நிறைய காடு நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கு. நான் என்னென்ன காடுலாம் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலியமா நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா குச்சிக்கிழங்கு நீங்க சாப்பிட்டுருக்கீங்க சாப்பிட்டது இல்ல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம வந்து சந்திக்கலாம். ஓகே, பாய் பாய், தேங்க்யூ.